வணக்கம். இது ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல்ஸ். நான் உங்கள் நடேசன். இன்றைக்கி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எப்படி நடந்துட்டுருக்கு, கோல்டு சில்வர்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே அந்த பெல் பட்டனை க்ளிக் பண்ணிங்கன்னா நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அது போக வர்ற 18ஆம் தேதி நம்ம மதுரையில் வந்து டெக்னிக்கல் கிளாஸ் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அந்த டெக்னிக்கல் கிளாஸில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நம்ம டெக்னிக்கல் பற்றி ரொம்பவே அனலைஸ் பண்ணலாம். அது போக வர 21ஆம் தேதி வெபினார் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். அதில் என்ன பார்க்க போகிறோம்னா கேண்டில் ஸ்டிக் ஸ்டடீஸ், கேண்டில் ஸ்டிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி வந்து மார்க்கெட்டில் வந்து இம்பேக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்தது நாளைக்கு ஈவினிங், அதுக்கு முன்னாடி நிஃப்டி பார்த்தலாம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம காலையிலே பை அப்படின்னு தான் சொன்னோம். மேலே போக சான்ஸ் இருக்குன்னு சொன்னோம். அந்த கேப் அப்படின்றது 12,222 அந்த கேப்பை ஃபில் பண்ண தான் போயிட்டு இருக்கு அப்படின்றோம். அது வரைக்கும் போயிட்டு தான் இருக்குது. இதுக்கு மேலே போகிற மாதிரி தெரியல. ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஏன்னா 12,235 பெரிய ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. இதே இடத்துல முடிக்கிற மாதிரி இருக்குது. இல்லைனா கொஞ்சமாக ப்ராஃபிட் புக்கிங் வந்து ஒரு 20-30 பாயிண்ட் இங்கேருந்து கீழே முடிக்கிற மாதிரி இருக்காங்க. அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஈவினிங் 4:30 to 5:30 நெக்ஸ்ட் வீக் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வெபினார் பண்ணுறோம். அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். மதுரை மீட்டிங் 18ஆம் தேதி இருக்குது. அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய தகவல் கிடைக்கும். அது போக காலையில் 11 மணிக்கு லைவ் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணுறோம். அந்த லைவ் ப்ரோக்ராமில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்ஸ் பற்றி நிறைய டீட்டெயில் கிடைக்கும். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம காலையிலேயே சொல்லியிருந்தோம். பேங்க் நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ ஃபர்தராக மேலே தான் போயிட்டுருக்குது. இது எது வரைக்கும் போகும்னா மேக்ஸிமம் சான்சஸ் வந்து 390. ஆனால் இன்றைக்கி 390 போகுமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான். இங்கே கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வர்ற மாதிரி தான் இருக்குது. இது ஸ்பாட் லெவல் 32,164 வரைக்கும் ஸ்பாட் மேலே போயிட்டு கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வர மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் சான்சஸ் 32,164. இன்றைக்கி நம்ம ஆப்ஷன்ஸ் வார வாரம் ஒரு ஆப்ஷன் சொல்லியிருந்தோம். இந்த வாரம் 31,500 புட் ஆப்ஷன் வந்து 0 ஆயிரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்திருக்கோம். அது கிட்டத்தட்ட 0 கிட்ட தான் இருக்குது. அடுத்தது வேறு எதுவும் அப்டேஷன் தான் நான் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் ஆகிக்கிங்க, அதில் நான் கொடுத்துட்றேன். டெலகிராம் சேனல் நேம் வந்து ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல்ஸ் தான். அடுத்து நம்ம கமாடிட்டிஸ் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 32 எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ்னால் 160 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் லெவல். இப்போ 107 நடக்குது. இன்றைக்கி இதுக்கு மேலே போகிற மாதிரி தெரியல, பார்க்கலாம், வெயிட் பண்ணி. அடுத்து கமாடிட்டிஸ் பார்த்துடலாம். கமாடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் அலுமினியம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். அலுமினியம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நம்ம செல் அப்படின்றது தான் சொல்லியிருக்கோம். கரெக்டாக கீழே தான் இறங்கி வந்துட்டுருக்கு. 139.50 வரைக்கும் கீழே வர மாதிரி தான் இருக்குது. ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் செல்லிங்கில் தான் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் லெவல் காலையில் சொன்னதே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது காப்பர். காப்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம், ஓவரால் டார்கெட் 470 அப்படின்றது இருக்குது. பொசிஷனெல்லாம் 470 தான் டார்கெட் இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா கொஞ்சமாக மேலே தான் போகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து இந்த லெவல் கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சிலேருந்து ப்ராஃபிட் புக்கிங் வரும்னு எதிர்பார்க்குறோம். கரெக்டாக அந்த 1.618 போயிருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் வர மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஆஃப்டர்நூன் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு மறுபடியும் மேலே போகிற மாதிரி இருக்குது. ஓவரால் ட்ரெண்டு பையிங்கில் தான் இருக்குது. 15 மினிட்ஸில் பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி. காப்பர் 15 மினிட்ஸில் கரெக்டாக இப்படி சப்போர்ட் வச்சுட்டு மேலே போயிருக்கு. இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கீழே வர மாதிரி தான் இருக்குது காப்பரை பொறுத்த வரைக்கும். ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல் அதை பார்த்துடலாம். ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து 454.25. அடுத்தது குருடாயில் பார்த்துடலாம். குருடாயில் பொறுத்த வரைக்கும் வர 18ஆம் தேதி மதுரையில் மீட்டிங் இருக்குது. அதில் அதில் வந்து நீங்கள் கலந்துக்க விரும்புனீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு கீழே இருக்குது, அதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து 21ஆம் தேதி கேண்டில் ஸ்டிக் ஸ்டடீஸ் அதை பற்றி வெபினார் இருக்குது, அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அப்படிங்கிறதும் கீழே இருக்குது. குழல பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து 4333 அப்படிங்கிறது பெரிய ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. எதனாலேன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி கேண்டல் நம்ம சொல்லியிருந்தோம், என்கல்ஃப் அப்படின்றத போட்டிருக்காங்கன்னு சொல்லி. இது ரொம்பவே பெரிய என்கல்ஃபாக இருக்குது. இப்போதைக்கு மார்க்கெட் வந்து மேலே போகிற மாதிரி இல்லை. மேலே போனாலும் வந்து கீழே தான் வர்ற மாதிரி இருக்குது. மேலே போச்சுன்னா நீங்கள் ஷார்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் சான்சஸ் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஒரு கிளான்ஸு. 4333 அது வரைக்கும் தான் மேக்ஸிமம் போக வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ரெக்கவர் ஆகவும் ஆனால் இன்றைக்கி ஆகிற மாதிரி தெரியல. இன்றைக்கி ஒருவேளை இந்த 4333 போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். இங்கே போனாலும் செல் தான் நடக்கும். நேற்று அடித்தது இன்றைக்கி உடனே ரெக்கவர் ஆகிற மாதிரி தெரியல. ஒருவேளை வந்து 4200 அப்படின்ற இதை டச் பண்ணிவிட்டு ரெக்கவர் ஆகலாம். இப்போ ட்ரெண்டு வந்து வீக்காக தான் இருக்குது.
ரெசிஸ்டன்ஸ் லெவல் 4333. ஒருவேளை இந்த இடத்துல வந்து இப்போ என்ன நடக்குதுன்னா, நேத்தோட லோ அப்படின்றத நீங்கள் வந்து சப்போர்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். நேத்தோட லோ சப்போர்ட்டு இங்கேருந்து, நேத்தோட லோ சப்போர்ட்டு ஓகேங்களா, இங்கேருந்து 4333 போயிட்டு தான் இறங்குற மாதிரி இருக்குது. 4333 போயிட்டு அப்புறம் இறங்குற மாதிரி இருக்குது. நேற்று தான் சப்போர்ட் லெவல். அதில்லாமல் ஹவர்லி சார்ட்டில் என்ன போட்டிருக்குன்னா, இந்த பச்சை கேண்டில் போட்டிருக்கு. அதனால் வந்து பை அப்படின்றது தான் பார்க்குறோம் நம்ம. 4333 போயிட்டு அப்புறம் கீழே இறங்குற மாதிரி இருக்குது. அடுத்தது நம்ம கோல்டு பார்த்துடலாம். கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம செல் அப்படின்னு தான் காலையில் சொல்லியிருந்தோம். இது வந்து ரொம்பவே கீழே இறங்குற மாதிரி தான் இருக்குது. டெய்லி கேண்டில் என்கல்ஃப் போட்டிருக்காங்க. இந்த 39400 வரைக்கும் கீழே வர மாதிரி இருக்குது. இன்னைக்கு வருமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு வருமா அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுக்கு நம்ம ஃபிபொனாசிஸ் வரைஞ்சிடலாம். 39500 வந்துட்டு ஒரு பவுன்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. 39500 வந்துட்டு அப்புறம் ஒரு பவுன்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. செல்லிங்கில் தான் இருக்குது. அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்குறோம்னா, லெட்டு. லெட்டு மணி நம்ம செல் தான் அப்படி சொல்லியிருக்கோம். கீழே தான் இறங்கிட்டுருக்கு. டவுன் சைடு வந்து 150 வரைக்கும் வர வாய்ப்புகள் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் லெவல் காலையில் சொன்ன லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடுத்தது மென்தாயில். மென்தாயில் 1665 கீழே வரதான் வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் நேற்றோட ஹையை தாண்டினா மேலே போகும்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து சப்போர்ட் லெவலுங்கிறது 153.25 சொல்லியிருக்கோம். இப்போ அதை உடச்சிருக்காங்க. இப்போ இங்கேருந்து மேலே போக சான்ஸ் இருக்கான்னு கேட்டால் 1 ஹவர் சார்ட்டில் பார்க்கலாம். 1 ஹவர் சார்ட்டில் இவ்வளோ பெரிய கேண்டிலாக போட்டிருக்காங்க. அதனால் இந்த கேண்டிலோட ஹைக்கு மேலே போனால் மட்டும்தான் இனிமேல் வந்து மேலே போகிற மாதிரி இருக்குது. இந்த கேண்டிலோட ஹைக்கு மேலே போகணும். 154.80 மேலே போச்சுன்னா இனிமேல் மேலே போக சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம சொன்ன சப்போர்ட் லெவலில் பிரேக் ஆகிருக்கு. வாட்ச் பண்ணி பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். ஈவினிங் அப்டேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்து நிக்கல். நிக்கலை பொறுத்த வரைக்கும் 1048 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு சொன்னோம். அந்த இடத்துல போயிட்டு நிற்கிது. வெயிட் பண்ணலாம், கொஞ்சம் இறங்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டாக இறங்கியிருக்கு. இப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் ஒரு ஹை போயிருக்கு. அந்த ஹையை கிராஸ் பண்ணிச்சுன்னா ஒரு 30 பாயிண்ட் ஏற மாதிரி இருக்குது. 1048 அப்படின்றத கிராஸ் பண்ணிச்சுன்னா ஒரு 30 பாயிண்ட் கிட்டத்தட்ட ஏறுற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி ஹை 1048, அதை கிராஸ் பண்ணிச்சுன்னா 30 பாயிண்ட் ஏறுற மாதிரி இருக்குது நிக்கல். அடுத்தது சில்வர். சில்வரை பொறுத்த வரைக்கும் செல் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். காலையில் அந்த சப்போர்ட் சொன்னோம் 46600. கரெக்டாக 46600 கிட்டே வந்துட்டு ஒரு பவுன்ஸ் ஆகுது. இந்த பவுன்ஸ் எவ்வளோ தூரம் போகும்னா, இந்த பவுன்ஸோடைய ரேஞ்ச் வந்து இவ்வளோ தான் இருக்குது. இந்த பவுன்ஸ் எவ்வளோ தூரம் போகணும்னு பார்த்துடலாம். 4700 வரைக்கும் மேலே போக வாய்ப்புகள் இருக்குது. மேலே போனாலும் ட்ரெண்டு வந்து வீக்குன்னு தான் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. கொஞ்சம் இது ரொம்ப அடிச்சனால கண்டிப்பாக நீ கொஞ்சம் மேலே போகணும் தான் இது வரும். 4700 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஜிங்க் மணி. ஜிங்க் மணி தான் நம்ம இடம் இந்த என்கல்ஃப் போட்டு அதனால் இறங்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இருக்கோம். இன்றைக்கி காலையில் ஒரு லோ வந்துருக்கு இல்லைங்களா, அந்த லோ உடச்சா 2 ரூபா இறங்குற மாதிரி இருக்குது. இன்றைக்கி காலையில் வந்த லோ உடச்சா 2 ரூபாய் இறங்குற மாதிரி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.